சென்னையின் பல்வேறு பகுதிகளில் வெளுத்து வாங்கிய கோடை மழை. வெப்பம் தணிந்து இதமான சூழல் நிலவுவதால் மக்கள் மகிழ்ச்சி. தென்மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ரிமல் புயல் இன்னும் சற்று நேரத்தில் அதிதீவிர புயலாக மாற வாய்ப்பு. வங்கதேசம் மற்றும் மேற்கு வங்கத்தை ஒட்டிய கடற்கரை பகுதியில் இன்று நள்ளிரவு கரையை கடக்கக்கூடும் என கணிப்பு. சென்னை 800, கடலூர், நாகப்பட்டினம் உட்பட 9 துறைமுகங்களில் 2 புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம். மத்திய வங்கக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தல். குற்றால அருவிகளில் ஆர்ப்பரித்து கொட்டும் வெள்ளம். பிரதான அருவியான குற்றால மெயின் அருவியில் குளிப்பதற்கான தடை 8 பிறகு விலக்கப்பட்டது. நடப்பு IPL தொடரில் கோப்பையை வெல்லப்போவது யார்? சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் இன்று நடைபெறும் இறுதி யுத்தத்தில் கொல்கத்தா ஹைதராபாத் அணிகள் மோதல். மக்களவைத் தேர்தலில் தென்னிந்தியாவை மட்டும் தனி இலக்காக கருதவில்லை என பிரதமர் மோடி கருத்து. ஊழல்வாதிகளிடம் இருக்கும் பணத்தை உரியவர்களிடம் ஒப்படைப்பேன் என்று News18 தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டி. மேரா ஃபோக்கஸ் பூரா ஹிந்துஸ்தான் ஹை. மே டுக்கடோ மே நஹி சோச்தா ஔர் சுனாவ் கே லியே மே காம் நஹி கர்தா ஹூன். கரப்ஷன் கே பிரதி ஜீரோ டாலரன்ஸ் தோ வோ மேரா ரஹேகா ஹி. மே யே பைசே உஸ்கோ வாபஸ் லௌட்டாங்கா. பிரதமர் பதவிக்கான கண்ணியத்துடன் மோடி நடந்து கொள்ள வேண்டும் என பிரியங்கா காந்தி விமர்சனம். முஜ்ரா நடனம் தொடர்பாக இந்தியா கூட்டணியை விமர்சித்து பேசியதற்கு கண்டனம். தெய்வமகன் அல்ல, டெஸ்ட் டியூப் பேபி என பிரதமர் மோடியை விமர்சித்த நடிகர் பிரகாஷ்ராஜ். கலைஞன் அமைதியாக இருந்தால் சமூகம் கோழையாக மாறிவிடும் என கருத்து. ஆறாம் கட்ட மக்களவைத் தேர்தலில் 61.75% வாக்குகள் பதிவு. அதிகபட்சமாக மேற்கு வங்கத்தில் உள்ள 8 80.6% வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. மக்களவைத் தேர்தலில் வாக்களித்தவர்களின் எண்ணிக்கையுடன் தொகுதி வாரியான பதிவான வாக்குகளை வெளியிட்ட தேர்தல் ஆணையம் வாக்குப்பதிவு விவரங்களை மாற்ற முடியாது என்றும் திட்டவட்டம். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே வீட்டிற்குள் புகுந்த சிறுத்தை சிக்கியது. 9 போராட்டத்திற்கு பிறகு மயக்க ஊசி செலுத்தி சிறுத்தையை பிடித்த வனத்துறை. டிக்கெட் எடுப்பது தொடர்பாக வாக்குவாதத்தில் ஈடுபட்ட காவலரும் நடத்துனரும் 6 தழுவி டீ குடித்து சமாதானம். தாக அரசு பேருந்துகளுக்கு விதிக்கப்பட்ட அபராதம் வாபஸ் என போக்குவரத்து காவல்துறை தகவல். வங்கக்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ரிமல் புயலாக மாறிய நிலையில் சற்று நேரத்தில் தீவிர புயலாக வலுப்பெறும் என கணிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு வங்கக்கடலில் கடந்த 22 நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி வடகிழக்கு திசையில் நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது. இந்த நிலையில் நேற்று மாலை காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ரிமல் புயலாக வலுவடைந்திருப்பதாக இந்திய வானிலை மையம் அறிவித்தது. இந்த புயலானது இன்னும் அதிகாலை தீவிர புயலாக மாறிய நிலையில் சற்று நேரத்தில் அதிதீவிர புயலாக மாறும் என கணிக்கப்பட்டுள்ளது. இன்று நள்ளிரவில் சாகர் தீவு மற்றும்
கோபபாரா இடையே வங்கதேசம் மற்றும் மேற்கு வங்கத்தை ஒட்டிய கடற்கரை பகுதியில் புயல் கரையை கடக்க அதிக வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரிமல் புயல் கரையை கடக்கும்போது மணிக்கு 110 முதல் 120 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 135 கிலோமீட்டர் வேகத்திலும் காற்று வீசக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. சென்னையில் நேற்று திடீரென பெய்த கோடை மழையால் வெப்பம் தணிந்து இதமான சூழல் நிலவியது. சென்னை நகரின் பல்வேறு பகுதிகளில் மாலையில் மிதமான மழை பெய்தது. சென்னை அண்ணாசாலை, தேனாம்பேட்டை, நந்தனம், நுங்கம்பாக்கம், தியாகராயநகர் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 20 நிமிடங்களுக்கு மிதமான மழை பெய்ததால் குளிர்ச்சியான வானிலை நிலவியது. சேப்பாக்கத்தில் கொல்கத்தா மற்றும் ஹைதராபாத் அணிகளுக்கு இடையிலான பயிற்சி சிறிது நேரம் தடைபட்டது. இதேபோல வடசென்னையின் பிரதான பகுதிகளான ராயபுரம், பழைய வண்ணாரப்பேட்டை, தண்டையார்பேட்டை, திருவொற்றியூரில் மிதமான மழைப்பொழிவு நிலவியது. சென்னை புறநகர் பகுதிகளான பாடி, கொரட்டூர், அம்பத்தூர், கள்ளிக்குப்பம், வெள்ளிவாக்கம், கொளத்தூர், மாதவரம், மதுரவாயில், வடசுரவாக்கம், ராமாபுரம், வானகரம், போரூரிலும் சாரல் மழை பெய்தது. இதனிடையே காஞ்சிபுரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான ஓரிக்கை, செவிலிமேடு, வாலாஜாபாத், வெள்ளைக்கேட் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் கனமழை பெய்தது. குற்றால அருவிகளில் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியடைந்தனர். பிரதான அருவியான குற்றால மெயின் அருவியில் குளிப்பதற்கான தடை 8 நாட்களுக்கு பிறகு விலக்கிக் கொள்ளப்பட்டதால் சுற்றுலாப் பயணிகள் உற்சாக கூடியலிட்டு மகிழ்ந்தனர். கடந்த 17ஆம் தேதி குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதைத் தொடர்ந்து 17 வயது சிறுவன் நீரில் அடித்துச் செல்லப்பட்டு உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து அருவிகளில் குளிக்க தடை விதிக்கப்பட்டது. அதன் பிறகு 5 அருவி, புலியருவி, சிற்றருவி, பழைய குற்றாலம் உள்ளிட்ட அருவிகளில் குளிக்க அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் சனிக்கிழமை மாலை மெயின் அருவியிலும் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டது. நைட்டில் வந்துருக்கிறது நல்ல சில்லுன்னு ஜாலியாக இருக்குது. ரொம்ப நாள் கழித்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க, அது இன்னும் ஜாலியாக இருக்குது. இப்போ தான் வந்து இங்கே திறந்துருக்காங்க. நாங்கள் இங்கே நிறைய அருவிக்கு போயிருந்தோம். இங்கே வந்து இப்போ திறந்தாங்க. இந்த நைட் டைமில் குளிக்க நல்லா ஜாலியாக இருக்குது. இதனால் சுற்றுலா பயணிகள் உற்சாகமாய் குடித்து மகிழ்ந்தனர். இதனால் குற்றால சீசன் மீண்டும் கடைகட்டி உள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே வீட்டிற்குள் புகுந்த சிறுத்தை 9 மணி நேர போராட்டத்துக்கு பின்னர் மயக்க ஊசி செலுத்தி பிடிக்கப்பட்டது. வீட்டுக்குள் சிறுத்தை புகுந்த தகவல் அறிந்த வனத்துறையினர் சிறுத்தைக்கு மயக்க ஊசி செலுத்தி பிடிக்க முடிவு செய்தனர். வீட்டிற்குள் இருந்த சிறுத்தை ஆக்ரோஷத்துடன் உளவியதால் வேட்டை தடுப்பு காவலர்கள் முழு பாதுகாப்பு கவச உடை அணிந்து வீட்டை சுற்றி கண்காணித்தனர். சிறுத்தை வெளியே வராமல் இருக்க பொதுமக்கள், போலீசார் என அனைவரும் வீட்டு கதவுகளுக்கு கட்டைகளால் முட்டுக் கொடுத்ததும் கயிறுகளை கட்டியும் வீட்டை சுற்றி நின்றனர். பின்னர் வீட்டின் கூரையின் மேல் நின்று முதல் மயக்க ஊசியை செலுத்திய போது சிறுத்தை தப்பியது. அடுத்ததாக 2ஆம் மயக்க ஊசியை செலுத்தியதை அடுத்து சிறுத்தை பிடிபட்டது. பிடிபட்ட சிறுத்தையை வனத்துறையினர் முதுமலை வனப்பகுதிக்குள் விடுவித்ததால் மக்கள் நிம்மதியடைந்தனர். உங்களுக்கு வந்துருச்சுனா 9 மணி நேர போராட்டத்திற்கு மேலாக வீட்டில் பதுங்கியிருந்த சிறுத்தையால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது.